அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ பதிவு என்னென்னா, திருச்செந்தூரை ஒட்டிய பகுதிகளெலாம் அதிக கனமழை பெய்து வருவதால் திருச்செந்தூர் கோவில் மற்றும் திருச்செந்தூரில் உள்ள அனைத்து பகுதிகளுமே வெள்ளக்காடாக மாறியுள்ளதுங்க. மேலும் 4 மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக பொது விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த பதிவில் திருச்செந்தூரில் இருக்கிற அந்த வெள்ளப்பதிவு குறித்தும் மேலும் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லாத வகையில் 95 சென்டிமீட்டர் மழை கொட்டியதுங்க. 4 மாவட்டங்கள் துண்டிப்புங்க. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி தண்ணீரில் தத்தளித்து கொண்டு இருக்குதுங்க. தென் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி ஆகிய 4 மாவட்டங்கள் துண்டிக்கப்பட்டு தனி தீவாக காட்சியளிக்கப்படுதுங்க. இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குதுங்க. போர்க்கால அடிப்படையில் அமைச்சர்கள், ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. குமரி கடல் பகுதியில் நாள் கணக்கில் நிலை கொண்டு இருந்த காற்று சுழற்சி காரணமாக நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் மழை கொட்டி தீர்த்துள்ளதுங்க. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. குறிப்பாக காயல் பட்டணத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்து உள்ளதுங்க. 4 மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்து உள்ளதுங்க. சில இடங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து உள்ளதுங்க. கடந்த 200 ஆண்டுகளில் தென் மாவட்டத்தில் இது போன்ற மழைப்பொழிவை கண்டதில்லைங்க. தொடர்ந்து 27 மணி நேரம் அதீத கனமழையால் பெய்துள்ளதுங்க. குறிப்பாக தூத்துக்குடியில், காயல்பட்டினம், நெல்லையில், மூலக்கரைப்பட்டி, குமரியில், மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகி இருக்குதுங்க. பேய்மழை காரணமாக 4 மாவட்டங்களில் குடியிருப்புகள் வெள்ளம் தத்தளிக்குதுங்க. முக்கிய சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 4 மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுங்க. குறிப்பாக நெல்லை நாகர்கோவில், நெல்லை திருச்செந்தூர் ரோடு, நெல்லை தூத்துக்குடி ரோடு, நெல்லை கோவில்பட்டி ரோடு, நெல்லை புது பஸ் ஸ்டாண்ட், அம்பை ரோடு, முன்னீர்பள்ளம், பேட்டை பழையப்பேட்டை ரிங் ரோடு, நெல்லை டவுன், சேரன் மகாதேவி ரோடு, முக்கூடல், கடையம் ரோடு, இடைக்கால், ஆலங்குளம் ரோடு, அம்பை, கல்லிடை, வெள்ளங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்குதுங்க. தொலைத்தொடர்பு வசதி, மின்சாரம் வசதி, போக்குவரத்து வசதியின்றி என அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் குமரி ஆகிய தென் மாவட்டங்கள் தனி தீவாக காட்சியளிக்குதுங்க. இதனால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி இருக்காங்க. வரலாறு காணாத கனமழையால் 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்குதுங்க. இதன் காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்டவைகளுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குதுங்க. 4 மாவட்டங்களில் வெள்ளத்தால் சிக்கி உள்ள மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்கவும், போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க முதல்வரின் உத்தரவுப்படி அமைச்சர்கள் குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு முழு வீச்சில் பணிகளை செய்து வராங்க. இருப்பினும் தொடர் கனமழை பெய்து வருவதால் மீட்பு பணிகளை மேலும் துரிதப்படுத்த கூடுதலாக அமைச்சர் தற்போது களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து வராங்க. இது தவிர மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு பொதுமக்களை வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாத்து தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வராங்க. மேற்கொண்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இன்றும் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்குதுங்க. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் கூறுகையில், கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 39 இடங்கள் அதிக கனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதுங்க. அதிகபட்சமாக காயல் பட்டணத்தில் 96 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதுங்க. அடுத்து வரும் 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்கள்லையும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதுங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விடப்பட்ட ரெட் அலர்ட் தொடருதுங்க. இதனால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இது தவிர விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும், ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் வாய்ப்பு இருக்குதுங்க. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில்
தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் நேற்று வரையான காலகட்டத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதுங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் இயல்பாக 42 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். தற்போது இயல்பை விட 5% கூடுதலாக பெய்திருக்குதுங்க. குமரி கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடித்து வருதுங்க. இதனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுறாங்க. வானிலை மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றத்தால் தென் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பெய்துள்ளதுங்க. எதிர்பார்க்கப்படாத ஒன்று, இந்த காலநிலை மாற்றம் காரணமாக இனி வரும் காலங்களில் தென் மாவட்டங்களில் பிற மாவட்டங்கள் போல அடிக்கடி மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கலாம் என்றாருங்க. அந்தரத்தில் தொங்கும் தண்டவாளங்க, ரயிலில் தவிக்கும் 500 பயணிகள், வைகுண்ட 70 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் தாதன்குளம் அருகே வெள்ளம் ஏற்பட்டு மண் அரிப்பால் தண்டவாளத்தின் கீழிருந்த தரைப்பகுதி முழுமையாக அடித்து செல்லப்பட்டுள்ளதுங்க. இதனால் ரயில்வே தண்டவாளம் எந்த பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குதுங்க. இதனால் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் சென்று கொண்டிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் வைகுண்டம் அருகே நிறுத்தப்பட்டதுங்க. அந்த ரயிலில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக பஸ்கள் மூலம் அழைத்து வரப்பட்டு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அருகில் உள்ள நாசரேத், குரும்பூர், காயல்பட்டினம், ஆறுமுகநேரி பகுதிகளை சேர்ந்தவர்கள் வாகனம் மூலம் தங்களது உறவினர்களை அழைத்து செல்றாங்க. ஆனால் வெளியூர்களில் இருந்து வந்த பயணிகள் சுமார் 500 பேர் நாள் முழுவதும் ரயிலில் செய்வதறியாது தவிக்கிறாங்க. அவர்களுக்கு விமானப்படையில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்படுதுங்க. இவர்கள் அனைவரும் இன்று மீட்கப்படுவாங்க. தாமிரபரணியில் நீர்த்திறப்பு குறைப்புங்க. வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் தாமிரபரணியில் நேற்று பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து 100,000 கன அடி தண்ணீர் திறந்து வரப்பட்டதுங்க. மழை நேற்று காலையிலேயே நின்றதால் தண்ணீர் திறப்பு படிப்படியாக குறைந்து நேற்று இரவு மொத்தமாக 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டதுங்க. இதில் மணிமுத்தாறில் இருந்து 10,000 கன அடியும் பாபநாசம் அணையிலிருந்து 5,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதுங்க. இதனால் இன்று காலை முதல் பெரும்பாலான பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீர் படிப்படியாக குறையும் என்று தெரிய வந்துள்ளதுங்க. நெல்லை வண்ணார்பேட்டை அரசு சுற்றுலா மாளிகை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதன்படி தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை அரசு செயலாளரும் நெல்லை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியும் சுற்றுலா மாளிகையில் தங்கி அனைத்து பணிகளையும் கண்காணித்து வருகிறாருங்க. இந்த நிலையில் அதிக கனமழை காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து 100,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் சுற்றுலா மாளிகை முழுவதுமாக மழை வெள்ளம் சூழ்ந்ததுங்க. இதனையடுத்து IAS அதிகாரி மற்றும் அங்கிருந்த ஊழியர்கள் உள்ளிட்ட 23 பேரை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் படகு மூலம் பாதுகாப்பாக மீட்டாங்க. கனமழைக்கு 3 பேர் பலி. முகாம்களில் 3,500 பேர். எல்லையில் மழையால் பாதிக்கப்பட்டு பாளையங்கோட்டை பெல் பள்ளி முகாம் மற்றும் தச்சநல்லூர் தற்காலிக முகாமுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை அமைச்சர் வழங்கியிருக்காரு. பின்னர் நெல்லை சந்திப்பு பஸ் ஸ்டாண்டில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை அமைச்சர் பார்வையிட்டு நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் நிருபர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் 3,500 பேர் திருமண மண்டபங்களில் தங்க வச்சிருக்காங்க. சில இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க படகு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மழை வெள்ள மீட்பு பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. பொதுமக்களுக்கு தகுந்த உணவு வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 50,000 பேருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளாங்க. மழைநீர் வடிந்ததும் கடைகள் திறக்கப்படும். பொதுமக்களுக்கு தேவையான பால் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இதற்காக மதுரை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து பால் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 5 சென்டிமீட்டர் மழை பெய்ய என்ன காரணம்? வானிலை ஆய்வாளர்கள் கூறுகையில் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து நீராவி காற்றை குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டு இருந்த காற்று சுழற்சி ஈர்த்ததால் மழை கொட்டி தீர்த்தது. கடல் பகுதியில் தொடர்ந்து 30°C மற்றும் அதற்கு அதிகமாக வெப்பம் இருக்கும்போது அங்கு நீராவி உருவாகும் நிலை ஏற்படும். அப்போது தென் துருவத்தில் இருந்து வருகின்ற காற்று நீராவியுடன் சேர்ந்து வெப்ப காற்றாக மாறி பிறகு வெப்ப நீராவியாக மாறி வரும்போது அதை குளிர்விக்கும் வகையில் ஈரக்காற்று இணையும் போது அது மழையாக மாறும். அப்படிப்பட்ட காற்றை வங்கக்கடலில் உள்ள காற்று சுழற்சியானது ஈர்த்துவிட்டால் அதனால் மழைப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நிகழ்வு தான் நேற்று தென் மாவட்டங்களில் நடந்திருக்குது. இதற்கு ஆதாரமாக கிழக்கு பகுதியில்
இருந்து நீராவி காற்று குமரிக்கடல் பகுதிக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததால் அங்கு மழை அளவுக்கு அதிகமாக கொட்டி தீர்த்துள்ளது. இந்த நிகழ்வு 48 மணி நேரம் நீடித்து நிலைத்திருந்தது. இந்த காற்று சுழற்சியின் உயரம் 5008 மீட்டர் இருந்தது. இதன் வேகம் 30 கிலோமீட்டர் வேகம் முதல் 40 கிலோமீட்டர் வேகம் தான் இருந்தது. நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து வந்த நீராவி காற்றையும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு வந்தது. வடகிழக்கு பகுதியில் இருந்து வருகின்ற காற்றும் இந்த நீராவி காற்றும் மோதியதால் பலத்த மழை பெய்தது. இதனால் காயல் பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் பெய்துள்ளது. மழைப்பொழிவு மேலும் தொடரும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுங்க. இதுவரைக்கும் நாம் மழை காரணமாக அங்கே திருச்செந்தூரை வெள்ளக்காடாய் மாறி இருக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.